வணக்கம் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் மார்ச் முப்பதாம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் எட்டு முப்பது மணி வரை வருமான சோதனை நடைபெற்றது சோதனை முடிவடைந்ததை அடுத்து துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து நீண்ட விளக்கம் கொடுத்தார் அதில் என் மகன் கதிர் ஆனந்தின் தேர்தல் வெற்றியை திசை திருப்பவே இந்த வருமான சோதனை என்றார் இந்த சோதனையில் ரூபாய் பத்து லட்சம் பணத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக கூறப்பட்டது ஆனால் அதை துறைமுருகன் மறுத்தார் இதையடுத்து ஒரு நாள் இடைவெளியில் நேற்று மீண்டும் துறைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் சிமெண்ட் குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் மூட்டை மூட்டையாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட வார்டு வாரியாக அனுப்ப வேண்டிய விவரங்களும் அதன் கவர்களில் குறிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின இது சம்பந்தமாக புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது இதனால் வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததாக வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா அல்லது வேலூர் தொகுதிக்கே தேர்தல் நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது குறித்து செய்தியாளர்கள் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் கேள்வி எழுப்பிய இது தொடர்பாக வருமான வரித்துறை அறிக்கை அளித்ததும் அதன் பின்னர்தான் இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் ஆய்வு அடிப்படையில் வருமான வரித்துறை விரைவில் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்கும் என தெரிவித்துள்ளார் இதனால் தேர்தல் தள்ளிப்போவது போவது குறித்த சந்தேகம் அதிகமாகியுள்ளது தேர்தல் நேரத்தில் இவ்வாறு பணம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆர்கே நகர் ஆகிய தொகுதிகளில் நடக்க இருந்த இடைத்தேர்தலும் இவ்வாறே ஒத்தி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி